हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू राघव क्यूबिंग। இன்னைக்கு நம்ம ஒரு 5x5 ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராகவ் கியூபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 5x5 ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூப், அப்புறமா ஒரு 4x4 ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த 5x5 கியூபை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த 3x3 ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் மெத்தடை வச்சு கத்துக்கணும். அப்புறமா வந்து நோட்டேஷன்ஸ், அதாவது பேசிக் நோட்டேஷன்ஸ், அந்த ஃபார்முலா வச்சு கத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபார்முலா வச்சு தான் பெரிய பெரிய கியூப் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபார்முலாவே இல்லாம இந்த மாதிரி கியூப் எல்லாம் சால்வ் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஃபார்முலாவோட இதை கத்துக்கிட்டு வாங்க. அப்புறமா வந்து ஒரு 4x4 ரூபிக்ஸ் கியூப் ஃபார்முலாவோட. நானே இந்த ரெண்டு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு வரலாம். இந்த 5x5 கியூபோட நொட்டேஷனும் 4x4 கியூபோட நொட்டேஷனும் ரொம்ப சிமிலர். நான் வந்து ஒரு நொட்டேஷனாக சொல்கிறேன். நம்ம பேசிக் 3x3 நொட்டேஷன் ப்ளஸ் 4x4 நொட்டேஷன். இது நான் ஃபஸ்ட்டு பேசிக் நொட்டேஷன்ஸ் சொல்கிறேன். 3x3 இது ஆர் எல் யு D, F, அப்புறமா B. ஆர்னு வெறுமா சொன்ன கிளாக் வைஸ் டர்ன், எல்னு சொன்ன கிளாக் வைஸ் டர்ன். இது வந்து ஆர் பிரைம், பிரைம்னு கவுண்டர் கிளாக் வைஸ், அப்புறமா எல் பிரைம்னு ஆன்டி கிளாக் வைஸ். அந்த மாதிரி ஆர் டூனு ரெண்டு தடவை திருப்பணும், எல் டூனு ரெண்டு தடவை திருப்பணும். இப்போ வந்து நம்ம டபுள் லேயர் திருப்பணும்னா ஆர் டபிள்யூ, ரெண்டு லேயர் சேர்த்து திருப்புறது வந்து ஆர்டபிள்யூ. இது வந்து இந்த மூணு லேயர் சேர்த்து திருப்புறது வந்து எம்மு, மிடில் லேயர் இது வந்து ஸ்மால் எம். ஸ்மால் எம்னா நடுவில் இருக்கிற மிடில் லேயர், இது வந்து அவுட்டரில் இருக்கிற மிடில் லேயர். இப்போ வந்து இந்த 5x5 எட்ஜஸ் கார்னர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த 5x5 பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ், 3x3 4x4 மாதிரி எந்த கியூப் எடுத்தாலும் கார்னர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். சென்டரும் எட்ஜஸோட நம்பர் தான் அதிகமாகும். இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இங்கே ரெண்டு எட்ஜ் இருக்குது, இங்கே மூணு எட்ஜ் இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா 4x4 வந்து நம்மளுக்கு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. அதாவது இந்த 3x3 பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து நகராது. நீங்கள் என்ன தான் கலைச்சாலும் வந்து இந்த சென்டர் வந்து அதோட இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த சென்டரை பார்த்து இந்த சைடு ஒயிட் கலர் தான் வரும், இங்கே ஆரஞ்சு சென்டர் இருக்குன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் தான் வரும். அந்த மாதிரி பார்ப்போம். 4x4 வந்து இந்த நடுவில் வந்து இந்த மிடில் லேயர் கிடையாதுனால சென்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸட் கிடையாது. இந்த சென்டர் இங்கே போகும், அந்த சென்டர் இங்கே போகும், அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. இந்த சைடு தான் ஒயிட் வரும்னு நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிடையாது. ஆனால் 5x5 இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆட் நம்பர் லேயர் பசில்டு, அதாவது 3x3, 5x5, 7x7லாம் இந்த சென்டர் இருக்கும். 4x4, 6x6க்கெல்லாம் நடுவில் வந்து சென்டர் இருக்காது. ஸோ நம்ம 5x5 சேர்க்கும் போது நடுவில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. எல்லா சென்டர்ஸ்க்கும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதாவது இந்த நடுவில் இருக்கிற ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் நகராது, மீதி எல்லா சென்டர் வந்து அதுவாக நகர்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்கிற சென்டர் அப்புறமா நடுவில் இருக்கிற எட்ஜ் வந்து ஃப்ளிப்பே ஆகாது. அது வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். 4x4 அப்படி கிடையாது. ஸோ இப்போ இதை நல்லா கலைச்சிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த 5x5 நான் நல்லா கலைச்சிட்டேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம 4x4 எப்படி அந்த கியூபை சேர்த்தோமோ அப்படியே தான் இதையும் சேர்க்க போகிறோம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா இதில் பீசஸ் கொஞ்சம் கம்மி, இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீசஸ் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு 4x4 5x5. இதில் வந்து நம்ம எப்போவுமே ஒயிட் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5x5 சென்டர் எல்லாம் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கும். நடுவில் இருக்கிற சென்டர் மட்டும் 4x4 கிடையாது. அதனால இதுதான் ஒயிட் சைடு. இதை நம்ம பாட்டமில் வச்சுப்போம். இதுக்கப்புறமா என்னதுன்னா நம்ம ஒயிட் கலர் பார்ஸை வந்து சேர்க்கணும். பார்னு ஒரு லைன் மாதிரி, அதாவது இங்கே ஒயிட்டு, இங்கே ஒயிட்டு, இங்கே ஒயிட்டு, இந்த மூணுமே ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பார் தேடணும். பார் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இது 5x5ன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா
இங்க லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு இங்க சேர்த்துட்டோம்னா இது இது ஃபுல் லைன் வந்து சால்வ் ஆயிடும். அப்புறமா வந்து இந்த மாதிரி திருப்பி இங்க ஒரு பார் இங்க ஒரு பார் இன்செர்ட் பண்ண போறோம். நான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓரத்துல இருக்குறது வந்து கார்னர் சென்டர்ஸ், நடுவுல இருக்குறது வந்து எட்ஜ் சென்டர்ஸ். இது வந்து இங்க போவாது, இது வந்து இங்க வராது, ஒரே கலர் இருந்தாலும். ஏன்னா இது வேற பீஸ் அது வேற பீஸ். நம்ம என்ன பண்ணோம்னா நடுவுல இந்த ரெண்டு கார்னர் சென்டருக்கு நடுவுல இருக்கிற சென்டர் பார்க்கணும். இங்க ஒரு ஒயிட் இருக்கு, இதை நம்ம அப்படியே கீழே வந்தோன்னா இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி நீங்களே வந்து சேர்க்க பார்க்கணும். இப்போ வந்து இந்த சென்டர் இங்க நான் கொண்டு வரேன். இது வந்து இப்படி திருப்பினா இங்க வந்துடும், அப்படியே கீழே இருக்கணும்னா இந்த மாதிரி ஒயிட் லைன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து இந்த சைடு ஒரு பாரும் இந்த சைடு ஒரு பாரும் இன்செர்ட் பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மிடில் லேயர்ல ஏதாவது கார்னர் சென்டர் இருக்கான்னு பாருங்க. எனக்கு இங்க ஒன்று இருக்கு. எடுத்த உடனே அதை வந்து இந்த மாதிரி இந்த பாட்டம் ரைட்டுக்கு கொண்டு வந்துருங்க. எங்க இருந்தாலும் பாட்டம் ரைட்டுக்கு கொண்டு வந்துட்டு எட்ஜ் சென்டரை ஒன்று தேடணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இன்னொன்று இங்க இருக்கு. இப்போ வந்து இது வந்து கீழே இருக்கு. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கார்னர் இருக்கு. இந்த எட்ஜ் வந்து இங்க வரணும், இந்த ரெண்டு கார்னர் சென்டருக்கு நடுவில். ஸோ இதை வந்து இப்படி திருப்பினோன்னா இந்த லேயருக்கு வந்துடும். அப்புறமா வந்து ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணோன்னா இதோட வந்து சேர்ந்துடும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்னர் சென்டரை தேடணும். இங்கே ஆல்ரெடி ரெண்டு இருக்குது, ஒன்று நான் மேலே கொண்டு வந்து இப்படி சேர்த்துருனேன். சேர்த்த உடனே கீழே வந்து இது ஹரிசான்டலாக இருக்குது, இதை இப்படியே கொண்டு போனால் இது வந்து கலைஞ்சிரும். ஸோ இதை வந்து நேர்கோட்டாக நிற்க வச்சு கீழே இருக்கணுன்னா இங்கே ஒரு லைன் இன்சர்ட் ஆகிடும். இப்போ லைன் இன்சர்ட் பண்ண உடனே நம்ம யூஸ்வலாக ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து இந்த இடத்துல தான் நம்ம எப்போவுமே டேர்ன் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்க இதை அப்படியே லெஃப்ட்டுக்கு தள்ளி வச்சிட்டோன்னா நம்ம இந்த சைடு எதுவுமே டேர்னே பண்ண மாட்டோம். அதனால் என்ன பார் செஞ்சாலும் லெஃப்ட் சைடில் வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு கார்னர் சென்டர் தேடுறேன். இங்கே ஒன்று இருக்குது. அப்புறமா எட்ஜு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து இங்கே வரணும். ஸோ நான் ஒரு டர்ன் பண்ணி இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்படி இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த கார்னர் பீஸை இங்கே கொண்டு வரணும். ஒரு பீஸ் மேலே இருக்கிறதுன்னா நம்ம ஃப்ரீயாக வச்சு அந்த ஸ்லாட்டுக்கு மேலே வச்சுட்டு ஒரு வாட்டி கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா தான் கலையாமல் இருக்கும். சப்போஸ் வந்து இதுக்கு மேலேயே வந்து அந்த பீஸை கீழே கொண்டு வர பார்த்தீங்கன்னா இது வந்து கலைஞ்சிரும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லாதப்போ இதை மேலே வச்சுட்டு கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு நடுவில் வந்துடும். அப்புறமா இதை யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து அந்த காலியான இடத்துல கீழே இறக்கிட்டோம். ஸோ நம்ம ஒயிட் சென்டரை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து எப்போவுமே ஒரு சென்டர் சால்வ் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணும். ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கலர் இருக்குன்னா எல்லோ கலர். ஸோ இப்போ நம்ம ஒயிட் சென்டருக்கு என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் பண்ண போகிறோம். இது மேலே இருக்கிறதுனால சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். நம்ம அதே மாதிரி ஒரு லைன் கிரியேட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டு பார் வந்து உருவாக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. இப்போ கீழேருந்து மேலே சேர்க்க போகிறோம். கீழே ஏதாவது எட்ஜ் சென்டர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இதை வந்து நான் இப்படியெல்லாம் மேலே ஏற்ற முடியாது, ரைட்டில் இல்லைன்னா லெஃப்டில் வச்சு தான் ஏற்ற முடியும். ஸோ இதை வந்து ரைட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்படி பண்ணும்போது இதெல்லாம் கலையாது. சிங்கிள் லேயர் டன், அதாவது ஒரு லேயர் திருப்புறப்பெல்லாம் இந்த சென்டர் கலையாது. நீங்கள் ரெண்டத்தையும் சேர்த்து திருப்பின இந்த இது வந்து கலைஞ்சிரும். எப்போவுமே இந்த சென்டர் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு லேயர் மட்டும் நகர்த்துங்க, ரெண்டு லேயரை சேர்த்து நகர்த்தக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிராஸாக வந்துடும். நம்மளுக்கு தேவை ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம வந்து இங்கே சேர்க்கணும். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து கலையுது. ஸோ இங்கே வந்து வேற ஏதாவது வைக்கணும். இதை இந்த லைனை அப்படியே வெர்டிக்கல் ஆக்கிட்டு இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்கணும். ஒரு நம்ம சால்வ் பண்ணதெல்லாம் கலைஞ்சிராது. இதை வெர்டிக்கல் ஆக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ண இங்கே சால்வ் பண்ணாத பீசஸ் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம கீழே இறக்கலாம். இப்போ வந்து ஒயிட் சென்டரும் அப்படியே தான் இருக்குது, இந்த எல்லோ லைனும் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒயிட் சென்டருக்கு எப்படி லைன் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து ஒரு கார்னர் பீஸ் எடுத்துட்டேன் எட்ஜ் பீஸ் வந்து இங்கே இருக்குது ஆனால் வேறு டைரெக்ஷனில் இருக்குது ஸோ இதை வந்து இன்னொரு சைடு கொண்டு போயிட்டு டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா கொண்டு வரேன் அப்போ வந்து ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுது அப்புறமா இதை வந்து மேலே கொண்டு போகணுன்னே மறுபடியும் ஒயிட் கலையுது இங்கே வந்து எதுவுமே சால்வ் பண்ணல ஸோ சால்வ் பண்ணாத இடத்த வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு கீழே இருக்கணும் இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம் எனக்கு ஒரு கார்னர் இங்கே இருக்குது சென்டர் இங்கே இருக்குது இதை இந்த சைடு திருப்பி டபுள் டர்ன் பண்ணுறேன் இங்கே வந்துருச்சு அப்புறமா ஒரு சென்டர் பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிகிட்ருக்கு இதை வந்து நீங்களாக திங்க் பண்ணோம் இந்த சைடு மாட்டிகிட்ருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஒரு பீஸ் இருக்கிற லேயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கணும் வச்சுட்டு இதை வந்து அப்படியே கீழே இருக்கணும் கீழே இறக்கிட்டு என்ன பண்ணோன்னா எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு ஒயிட் அந்த சைடு கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஒரு லேயர் மட்டும் ஃப்ரண்ட் மூவ் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் மேலே ஏற்றிடணும் அப்போ வந்து அந்த பீஸு இந்த சைடு வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை வந்து டைரெக்ஷன் மாற்றி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி டைரெக்ஷன் மாற்றிட்டு கொண்டு வருவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லைனில் வந்து ஒரு பீஸ் சால்வ் ஆயிருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சால்வான பீசஸை மொத்தமாக அந்த சைடு கொண்டு போயிட்டு கீழே இருக்கு இன்னும் அப்போ வந்து இது வேறு சைடு போயிடும் இதை நம்ம இப்போ ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்கிற லைனோட ஜாயின் பண்ணிடலாம் அப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த எல்லோ சென்டர் முடிக்க இந்த லைனை மேலே தூக்கணும் ஆனால் இந்த மாதிரி பண்ணோன்னா ஒயிட் சென்டர் கலைஞ்சிருது இதுக்கு மட்டும் நம்ம ஒன்றே ஒன்று மாற்றி செய்யணும் என்னதுன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண ஒரு எல்லோ சென்டரை வந்து இதுக்கு மேலே நம்ம எல்லோ வச்சுருக்கிறதுக்கு மேலேயே இன்னொரு எல்லோ பார் வைக்கணும் அதுக்கப்புறமா கீழே இருக்கிற எல்லோவை மேலே ஏற்றணும் மேலே ஏற்றிட்டு இங்கே இருக்கிற அன்சால்வ்டு ஸ்லாட்டை மறுபடியும் இந்த சைட் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இறக்குனிங்கன்னா இந்த சைட் போன எல்லோ வந்து மறுபடியும் இங்கே வந்துடும் இப்போ வந்து எல்லோ ஒயிட் அண்ட் எல்லோ வந்து சால்வ் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் எல்லா சென்டர்ஸ்க்கும் பண்ணோம் இன்னுமே வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக போகிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா சென்டர்ஸ்க்கும் அதே ப்ரொசீஜர் தான் லாஸ்ட் ரெண்டு சென்டர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகணும் இனிமே வந்து இந்த சைட் கலர்ஸை தான் சேர்க்க போகிறோம் 4x4 மாதிரி எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் எடுத்த உடனே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எந்த சென்டர் வந்து நிறைய சால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா வந்து கலைஞ்ச சென்டர்லேருந்து ஆரம்பிச்சேன்னா ரொம்ப டைம் ஆகிடும் ஆல்ரெடி கொஞ்சம் பீசஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சென்டரில் மோஸ்ட் ஆஃப் த பீசஸ் சால்வ் ஆயிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அதே மாதிரி தான் ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைனு இங்கே ஆல்ரெடி இந்த லைனோட ஒரு பீஸ் ஜாயின் ஆயிடுச்சு இந்த பீஸை கொண்டு வந்து இங்கே இறக்குறேன் அப்புறமா ஒரு ஒரு பாரை உருவாக்குறதுக்கு வந்து ரெண்டு ஆல்ரெடி சேர்ந்துருச்சு இன்னொரு பீஸ் வந்து இங்கே இருக்குது இதை வந்து இங்கே கொண்டு போனோன்னே இது லெஃப்டில் கொண்டு வந்துட்டு அப்புறமா மேலே எத்தனை சேர்ந்துடுது அப்புறமா இதோட சேர்த்துடுறேன் அண்ட் இன்னொரு பார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதை வந்து இதோட சேர்க்குறேன் அப்புறமா இதை கீழே கொண்டு வரேன் கீழே கொண்டு வந்து சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுறேன் இப்போ ப்ளூ சென்டர் சால்வ் ஆயிடுச்சு அடுத்தது ரெட்டு ரெட்டு வந்து பின்னாடி இருக்குது இதை இப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு வேற ஏதாவது அன்சால்வ்டு ஸ்லாட் வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டு போயிடணும் ஏன்னா இங்கே ப்ளூ ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் அதனால் இப்போ இன்னொரு லைன் உருவாக்க இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இதை இந்த ரெண்டு பீசஸ் கொண்டு வரேன் இங்கே ஒரு ரெட் இருக்குது இதை மேலே தூக்கினோன்னா ரெட்டு பார் கரெக்ட் ஆகிடுது ஆனால் இங்கே ப்ளூ கலைஞ்சிருது ஸோ அன்சால்வ் ஆகாத பீசஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு இதை வந்து அப்படியே இறக்கிடணும் இப்போ இதை வந்து இந்த ரெட் பாரை இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லோவுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும் ஏன்னா இது இப்படி திருப்பினா ப்ளூ வந்து கலைஞ்சிருது ஸோ நம்ம இதை வந்து சால்வ்டு பிளாக்காக நினச்சிட்டு இதை கொண்டு வரணும் மேலே ஏற்றணும் மறுபடியும் அந்த அன்சால்வ்டு இது கொண்டு வந்துட்டு கீழே இருக்கணும் இப்போ வந்து அந்த ரெட் லைன் வந்து ஜாயின் ஆயிடுச்சு அடுத்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதை இங்கே கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை இங்கே கொண்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு போயிடலாம் அப்புறமா இதோட ஸ்பாட் வந்து இங்கே வேணும் ஸோ இதை வந்து அதோட ஸ்பாட்டை கீழே இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இறக்கணும்னா இதோட ஜாயின் ஆகிடும் அப்புறமா எல்லோ சென்டருக்கு எப்படி சேர்த்தோமோ அப்படியே இந்த மாதிரி சேர்க்கணும் அடுத்தது வந்து இதுதான் லாஸ்ட் டூ சென்டர்ஸ் இங்கே மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்
எப்படி நம்ம பீசஸ் சேர்க்கறதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ சென்டர்ஸ் வந்து பீசஸ் மோஸ்ட்லி சால்வ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு லைன் ஜாயின் ஆகிடுச்சு, இதை வர்டிக்கலாக வச்சிடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, இதை வந்து இங்கே சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இதை மேலே தூக்கணும். நம்ம வந்து லாஸ்ட் டூ சென்டர்ஸ் ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று டாப்பில் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை மேலே கொண்டு போயிட்டு இதோட ஸ்பாட் வந்து இங்கே இருக்குது, இதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்புறமா கீழே இருக்கணும், இங்கே ஒரு க்ரீன் லைன் ஆயிடுச்சு. அப்புறமா எல்லோ சென்டரை எப்படி இன்சர்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும். அடுத்தது வந்து இதை வந்து இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதை டாப்பில் இருக்கு கொண்டு போயிட்டு கீழே ஒரு தடவை கொண்டு வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ இதை டைரெக்டாக மேலே தூக்கினாலே இந்த லைனோட சேர்ந்துடும். அப்புறமா ஒரு டர்ன் பண்ணி கீழே இருக்கணும்னா இந்த சென்டர்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சென்டர்ஸையும் சால்வ் பண்ணோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எட்ஜஸ்ஸு. எட்ஜஸ் வந்து 4x4 எப்படி சேர்த்தோமோ அப்படியே தான் இங்கேயும் சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 4x4 ஒரு ரீகேப் காமிச்சிடுறேன். இப்போ வந்து இதுதான் ஒரு 4x4, இங்கே எட்ஜஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, சென்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு எட்ஜை வந்து சூஸ் பண்ண போகிறேன். இந்த மிடில் லேயரில் நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ரெட் அண்ட் ஒயிட்டோட இன்னொரு பேர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து மேலே இருக்குது. மேலே இருக்கிற எட்ஜை வந்து அப்படியே இங்கே கீழே கொண்டு வரணும். இது கீழே கொண்டு வரதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது, அதை வந்து நான் 4x4 டியூட்டோரியல்லே சொல்லியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். இதை இந்த சைட் கொண்டு வந்த உடனே இங்கே இப்போ வந்து ரெண்டு கேசஸ் வரலாம். ஒன்று வந்து ஆப்போசிட் கலர் ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், இல்லைனா சேம் கலர் ஃப்ரண்ட்டில் இருக்கலாம். ஆப்போசிட் கலர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனா இங்கே ரெட் ஒயிட் இருக்குது, இங்கே ரெட் ஒயிட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒயிட் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, இங்கே வந்து ரெட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணி அந்த பீஸை இன்னொரு பீஸோட சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்த்த உடனே மேலே ஏதாவது கலைஞ்ச பீஸ் இருந்தால் அதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேசிக் அல்காரிதம்ஸ் தான், அது வந்து நீங்கள் 3x3 சால்வ் பண்ணும் போதே கற்றுருப்பீங்க. அப்புறமா இந்த மாதிரி அன்சால்வ்டு பீஸ் இன்சர்ட் பண்ணோடனே இதை மறுபடியும் சேர்த்துடணும். அப்போ வந்து நம்மளோட பீஸ் வந்து இந்த மாதிரி சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கேஸ் காமிக்கிறேன். நாம் வந்து இங்கே ஒரு ப்ளூ ஒயிட் இருக்கு, இங்கேயும் ப்ளூ ஒயிட் இருக்கு. நம்ம இன்சைட் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒயிட் ஃபேஸ் ஒயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டபுள் லேயரை வந்து ரைட்டில் திருப்பணும். அப்புறமா ஒரு வாட்டி ரைட் ஹேண்ட் அல்காரிதம், அப்புறமா ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணோம். இது வந்து பேசிக் நோட்டேஷன்ஸ், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் 4x4 வீடியோவில். இதை வந்து ஃப்ளிப்பிங் அல்காரிதம்னா சொல்லுவாங்க. அந்த ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த டபுள் ஏ ரைட் திருப்பினதை லெஃப்ட்டு திருப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேர்ந்துடும். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட்டு ப்ளூ இருக்குது, இன்னொரு ரெட் ப்ளூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் தப்பாக வந்து இதுதான் ரெட் ப்ளூன்னு நினச்சிடக்கூடாது, இதுவும் ரெட்டு ப்ளூ தான். ஆனால் இது வந்து நடுவில் வர பீஸு, இங்கே வர பீஸு. நம்ம ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் இந்த ரெண்டு பீஸை சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நடுவில் இருக்கிற பீஸ் வருவோம். அதோட இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது, இதை நான் வந்து இங்கே கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் ஃப்ரெண்ட் இருக்குது, ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ. இப்போ வந்து இந்த லேயரே இல்லாமல் லேயர் இல்லைன்னு நினச்சிட்டு 4x4 மாதிரி சால்வ் பண்ணும். இதை இங்கே கொண்டு போகிறேன், அன்சால்வ்டு பீஸை எடுத்துட்டு வரேன். அப்புறமா இதை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே நடுவில் வர வேண்டியது சால்வ் ஆகலை. இதுதான் 5x5 எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. மறுபடியும் அதை இந்த சைட் கீழே கொண்டு போயிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வர ரெட் ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து இங்கே இருக்குது. இதுக்கும் ரெண்டு கேஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வந்து ஆப்போசிட் கலர்ஸ், இங்கே ரெண்டு ப்ளூ இங்கே ஒரு ரெட்டு, இப்படி இந்த லேயரை மட்டும் திருப்பி இதோட சால்வ் பண்ணிவிட்டு அன்சால்வ்டு பீஸை கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ரிவர்ஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வரல, இந்த மாதிரி சேம் கலர்ஸ் இங்கேயும் ரெண்டு ப்ளூ இங்கே ஒரு ப்ளூ வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை அந்த ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணும். பண்ண உடனே உங்களுக்கு ஆப்போசிட் கலர்ஸ் வந்துடும். அப்புறமா இந்த மாதிரி சேர்த்துடலாம். இதுதான் எல்லா எட்ஜஸ்க்கும் பண்ணிகிட்டே வரணும். கடைசி ரெண்டு எட்ஜு மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன்.
இப்போ வந்து நான் கடைசி ரெண்டு எட்ஜ் வந்துட்டேன். இந்த எல்லா எட்ஜும் நான் ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேனோ அதே மெத்தட்ல தான் வரும். லாஸ்ட் டூ எட்ஜஸ் மட்டும் இந்த மாதிரி வெட்டணும். இந்த லாஸ்ட் டூ எட்ஜ் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம், ஒன்னு இங்க இருக்கலாம், ஒன்னு ஆப்போசிட்ல இருக்கலாம், என்ன எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டுமே சைட் டு சைடு, ஒன்னு லெஃப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடு வந்து வச்சுக்கணும். இதுல வந்து ரெண்டு கேஸ் வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அது வந்து நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி வருது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ரெண்டு எட்ஜை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நடுவில் இருக்கிற எட்ஜ் எல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்க ஆப்போசிட் கலர்ஸ். ஆப்போசிட் கலர்ஸ்னு நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த சைடு கொண்டு போயிட்டு மேலே ஏதாவது அன்சால்வ்டு ஸ்லாட் இருந்த இங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் திருப்பிடுவோம். ஆனா எல்லா பீசஸும் சால்வ் பண்ணோடனே நம்ம இந்த மாதிரி சேர்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபிளிப்பிங் அல்காரிதம் பண்ணோம் ரைட் சைடில். பண்ணோன்னே நம்மளுக்கு இது சேம் கலர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்துடும். சேம் கலர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்தோடனே நம்ம நார்மலா சேம் கலர் வந்து எப்படி சேர்க்கிறோமோ அந்த மாதிரியே சேர்க்கணும். இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு சான்சஸ் இருக்கும். ஒன்று வந்து எட்ஜஸ் மொத்தமாக சால்வ் ஆகிடும், இந்த ரெண்டு எட்ஜஸும் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இல்லைன்னா ஒரு எட்ஜு மட்டும் இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் வந்து பேரிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபோர் பை ஃபோரில் எப்படி நம்மளுக்கு பேரிட்டி வருதோ அதே பேரிட்டி தான் இதுக்கும். நான் இந்த அல்காரிதமை வந்து த்ரீ பை த்ரீ சேர்த்து முடிச்சோடனே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம நார்மலாக த்ரீ பை த்ரீ சேர்க்குற மாதிரியே சேர்த்துட்டு வரணும். எந்த மெத்தடில் சேர்த்தாலும் கடைசியில் ஒரே ரிசல்ட் தான் வரும். இப்போ நான் வந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் வந்து த்ரீ பை த்ரீ சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதுக்கப்புறமா வந்து கார்னர்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் த்ரீ பை த்ரீ சேர்க்குறது, அதனால் இப்போ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. த்ரீ பை த்ரீ அதை எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா இது ஒரு கார்னர், இது மூணுமே சேர்த்து ஒரு எட்ஜ், இந்த கார்னர் தான் இது, இந்த மூணுமே சேர்த்தா இது, இது இன்னொரு கார்னர், அந்த மாதிரி நினச்சிட்டு இதை வந்து சால்வ் பண்ணும். இப்போ வந்து அடுத்தது எட்ஜஸ் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோரில் ஒரு சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. என்ன சான்ஸ்னா நம்ம வந்து ஒரு எல்லோ கிராஸ் சேர்க்கும் போது லாஸ்ட் லேயரில் எல்லோ கிராஸ் சேர்க்கும் போது மூணு எட்ஜஸ் மேலே இருக்கும், ஒரு எட்ஜு மட்டும் மாறி இருக்கும். இந்த மாதிரி கேஸ் வந்து த்ரீ பை த்ரீல வராது, இல்லைனா ஒரு எட்ஜு மேலே இருக்கும் மூணு எட்ஜு கீழே இருக்கும் அந்த மாதிரி வரும். ஃபைவ் பை ஃபைவ்ல உங்களுக்கு அந்த கேஸ் வராது. ஏன்னா இது வந்து ஆட் லேயர் பசல்னால ரெண்டு எட்ஜு த்ரீ பை த்ரீல வர அதே கேஸ் தான் வரும். ஏன்னா நம்ம சென்டர் கரெக்டாக தான் சேர்த்துருக்கோம். இந்த எட்ஜு வந்து மொத்தமாக ஃப்ளிப் ஆயிருக்கு, அதாவது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிப் ஆயிருக்குன்னா அது கரெக்டாக தான் ஃப்ளிப் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிப் ஆயிருக்குன்னா கரெக்டாக ஃப்ளிப் ஆயிருக்கு. இது ஃபுல்லாக மேலே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் மேலே இருக்கு, இது ரெண்டுமே கீழே இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை ரெண்டத்தையும் மாற்றணும். இதுக்கு வந்து பேரிட்டி அல்காரிதம் பண்ணும். ஃபோர் பை ஃபோரில் எப்படி பேரிட்டி இருக்கோ அதே தான். இந்த மிடில் லேயர் வந்து இங்கே இல்லைன்னு நினச்சா எப்படி இருக்கும், இதே மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரி தான் அந்த பார்ட்டியும். இப்போ நான் இதில் வந்து பார்ட்டி அல்காரிதம் பண்ணி காமிக்கிறேன். இது நான் ஃபோர் பை ஃபோர் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதே அல்காரிதம் தான் அதுக்கும். ஆர் வைட் யூ டூ, அப்புறமா எக்ஸ் கீழே திருப்பிக்கணும். ஆர் வைட் யூ டூ, ஆர் வைட் யூ டூ, ஆர் டபிள்யூ ப்ரைம் யூ டூ, LW ப்ரைம் யூ டூ, RW ப்ரைம் யூ டூ, RW யூ டூ, RW ப்ரைம் யூ டூ, RW ப்ரைம். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எட்ஜு வந்து மாறிடும். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே அல்காரிதம் தான், RW யூ டூ எக்ஸ், RW யூ டூ, RW யூ டூ, RW ப்ரைம் யூ டூ, LW யூ டூ, RW ப்ரைம் யூ டூ, RW யூ டூ, RW ப்ரைம் யூ டூ, RW ப்ரைம். இந்த மாதிரி பண்ணவொடனே அந்த கியூப்ல சால்வ் ஆயிடுச்சு.
ஆனா இந்த இந்த கியூப்லயும் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணோம். இந்த டாப் லேயரை வந்து ஒரு தடவை டபுள் சைட் திருப்பணும். U2 அப்புறமா இந்த மிடில் லேயரை கீழே இருக்கணும். இந்த நடுவில் இருக்கிற லேயரை கீழே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேரிட்டி சால்வ் ஆயிடும். இப்போ நார்மல் 3x3 மாதிரி நம்ம சேர்க்கலாம். 4x4ல வர மாதிரி PLL பேரிட்டி இதில் வராது. ஏன்னா இது வந்து ஒரு ஆட் லேயர் பசில். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு 5x5 சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5x5 டுட்டோரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.